இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தலைப்பு முன்னணை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:7 இவ்வாறாக சொல்லுகிறது, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாம் இருந்தபடியால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். நமது நவீன காலத்திலே சிறிய காரியத்தையும் பெரிதாக சொல்லுவ கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு முன்னணியிலே இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற வேளையிலே முதலாவது தன்னுடைய தாயாரின் மார்பிலே சாய்ந்திருப்பது அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கோ நாம் அதிநவீன காரியத்தின் நிமித்தமாக, அதி சுத்தத்தின் நிமித்தமாக நாம் குழந்தைகளை சில நேரம் தொடுவதே இல்லை. நாம் அநேக காரியங்களிலே மிக ஜாக்கிரதை வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை தொடுவது கூட நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முன்னணியிலே கிடத்தப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே சத்திரத்திலே இடம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் இடம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு என்று இடம் கொடுப்பதற்கு நம்முடைய இதயத்திலே இடம் இல்லை. ஆண்டவர் ஏதாகிலும் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு வாஞ்சை நம்மிடத்திலே இல்லை. நாம் விசுவாசியாகவே தான் இருந்து கொண்டிருப்போம். ஆனாலும் சில நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிற வேளையிலே இந்த காரியத்தை குறித்து நாம் எவ்விதமாக சிந்திக்கிறோம் என்பதை விட்டுவிட்டு அதிலிருந்து நாம் எவ்விதமாக ஒதுங்கி ஓடலாம் என்றுதான் சிந்திக்கிறோம். ஆனால் தேவன் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையில அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இடமில்லாமல் முன்னணியிலே எவ்விதமாக இருந்தாரோ அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இன்றைக்கும் இடம் இல்லாதவராகவே இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், இல்லை என்னால் இந்த வார்த்தைகளை கேட்க முடியாது, இல்லை என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது, இல்லை என்னால் இந்த சிந்தனைகளுக்குள்ளாக நினைக்கவே முடியாது, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தையினாலே நான் கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், அநேக துன்புறுத்தல்கள் வந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய தாழ்மையின் ரூபமாக உங்களை அழைக்கிறார். உங்களுடைய கதவுகளை திறக்கும்படியாக, உங்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை உங்களுக்கு தரும்படியாக. ஆகையால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று திறந்து கொடுங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நீர் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்திலே எங்களோடு கூட பேசும். எல்லா கதவுகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.